திருச்சி டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பெற்ற திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 74வது திருத்தலமான அருள்மிகு ஏலவாறு குழலி உடனுரை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருவிற்குடி. இந்த திருக்கோயில் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவிற்குடி, இந்த திருத்தலம் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் வீரட்டானேஸ்வரர், இறைவி பரிமளநாயகி ஏலவார் குழலி, தலவிருட்சம் துளசி செடி, தீர்த்தம் சங்கு தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம். தல வரலாறு பார்ப்போம். சிவபெருமான் புரிந்த 8 வீர செயல்கள் அட்ட வீரட்டானம்னு சொல்லுவோம், அதில் இந்த திருவிற்குடியும் ஒன்று. சலந்தாசுரன் அப்படிங்கிறவன் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் செய்து சாகாவரம் கேட்கிறான். பிரம்மா அவ்வாறு சாகாவரம் தர இயலாது அப்படின்னு கூற சலந்தராசுரன், தர்மபத்னியான என்னுடைய மனைவி பிருந்தை எப்போது மனதளவில் கெடுகிறாளோ அப்போது எனக்கு அழிவு வரட்டும் அப்படின்னு வரம் வாங்கிட்டு போயிடுறான். தனது வரத்தின் பலத்தாலும் உடல் வலிமையாலும் செருக்குற்று தேவர்களுக்கு ரொம்ப தொல்லைகளை கொடுக்குறான். தேவர்கள் கைலை மலையை அடைந்து சிவபெருமான்கிட்ட சரணடைகிறார்கள். சலந்தராசுரன் போர்க்கோலம் பூண்டு கைலை மலையை அடைகிறான். சிவபெருமான் ஒரு கிழ அந்தனர் வேடத்தில் சலந்தராசுரன் முன்பு தோன்றுகிறார். அதற்கு முன்பு திருமாலை சலந்தராசுரன் போல வடிவமெடுத்து அவனுடைய மனைவி பிருந்தை முன் செல்லும்படி கூறுகிறார். கணவன் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு நிமிடம் நினைத்த பிருந்தை, மாற்றானை தன்னுடைய கணவன் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நொடியில் அவளுடைய மனம் களங்கமடைந்து போகுது. இந்த தருணத்தில் சலந்தராசுரன்கிட்ட சிவபெருமான் ஒரு சிறிய செயலை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தன்னால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப செருக்கோட அசுரன் கூறுகிறான். சிவபெருமான் தன்னுடைய கால் பெருவிரல் ஒன்றினால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பெயர்த்து உன் தலைமையில் தாங்கி நில் அப்படின்னு சலந்தராசுரன்கிட்ட கூறுகிறார். அவனும் பெரும் முயற்சிக்கு பின்னாடி அந்த வட்டத்தை பெயர்த்தெடுத்து தன் தலைமையில் தாங்கி நிற்கிறான். மனைவி பிருந்தையோட மனம் சிறிது நேரம் கலங்கப்பட்டதுனால அந்த வட்ட சக்கரம் சலந்தராசுரனுடைய உடலை இரு கூறாக பிளந்துட்டு இறைவனோட கரத்தில் வந்து அமர்ந்துருது. சலந்தராசுரன் அப்படிங்கிறவனை சக்கரத்தால் சிவபெருமான் அழித்த இந்த தலம் அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சலந்தராசுரனோட மனைவி தன்னுடைய கணவன் இறக்க காரணமாக இருந்த மகாவிஷ்ணுவை பார்த்து, நான் கணவனை இழந்து வருந்துவது போலவே நீயும் உன்னுடைய மனைவியை இழந்து வருந்த வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டு தீ குளித்துடுறான். இதனால தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்க வேண்டி வந்து மனைவியை பிரிந்து வாழ வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது. பிருந்தையோட சாபத்தினால விஷ்ணுவுக்கு பித்து பிடித்து போகுது. பித்தை தெளிவிக்க பிருந்தை தீ குளித்த இடத்துல சிவபெருமான் ஒரு விதை போடுகிறார். அந்த விதை விழுந்த இடத்துல துளசி செடி வளர்கிறது. இந்த துளசியால் மாலையை தொடுத்து திருமாலுக்கு சாற்ற அவருடைய பித்து விலகுகிறது. துளசி தான் இந்த திருத்தலத்துடைய தலவிருட்சம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தலத்துக்கு ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. கோயிலுக்கு எதிரிலேயே சக்கர தீர்த்தம் இருக்குது. நல்ல படித்துறைகளும் சுற்றுச்சுவரம் கொண்ட ரொம்ப பெரிய குளம் இது. குளத்துங்கரையிலேயே விநாயகர் கோயிலும் இருக்குது. கோபுர வாயிலை கடந்து நம்ம உள்ளே நுழைஞ்சதும் எதிரில் வலப்புறமாக உள்ள முதல் தூணில் நாகலிங்க சிற்பத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வெளிப்பிரகாரத்தில் பிருந்தை திருமாலுக்காக இறைவன் துளசி எழுப்பிய இடமும் திருமால் வழிபட்ட சிவாலயமும் இருக்குது. உள்பிரகாரத்தில் வலமாக வரும்போது மகாலட்சுமி, வள்ளி தேவையானோட சுப்பிரமணியர், பள்ளியறை, பைரவர், சனி பகவான், தனி கோயில் கொண்டுள்ள பைரவர், அதுபோல் நவகிரகங்கள், சூரியன் சன்னதி, ஞான தீர்த்தம் அப்படிங்கிற கிணறு, பிடாரியம்மன் சன்னதி, மாரியம்மன் சன்னதி முதலிய நிறைய சன்னதிகளை நம்ம இந்த திருக்கோயிலில் பார்க்கலாம். சலந்தரனை சம்ஹரித்த மூர்த்தியோட உற்சவ திருமேனியை தரிசித்து மகிழ வேண்டிய ஒன்று. அவ்வளோ அழகாக இருக்கும். அவருடைய வலது உள்ளங்கையில் சக்கரம் இருக்கும். ஏனைய கரங்களில் மான் மழு ஏந்தி ஒரு கை ஆயுத முத்திரையும் தாங்கியிருக்கும். உற்சவ மூர்த்தியை தரிசிட்டு நம்ம அப்படியே உள்ளே சென்றோம் அப்படின்னா, துவாரபாலவர்களை தொழுது துவார கணபதி சுப்பிரமணியரையும் வணங்கி நேராக மூலவர் சன்னதி சுயம்பலிங்கமாக அருள் பாலிக்கிறார். சதுர ஆவுடையார் மீதுள்ள மூர்த்தியோட பானம் உருண்டையாக இருக்கும். கோஷ்டமூர்த்தங்களாக பிரம்மா, மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, நர்தன விநாயகர் முதலிய சன்னதிகளை நம்ம பார்க்கலாம். சண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்குது. முன்னால் இடப்புறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி இருக்குது. நின்ற திருக்கோலம் அம்பாள் சன்னதியோட எதிரில் மண்டபத்தில் மேல்புறத்தில் 12 ராசிகளும் அமைக்கப்பட்டிருக்கும். அபிஷேக நீர் வெளியே வர கோமுகம் ஒரு பெண் தாங்குவது போல் அமைப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கவே. மண்டபத்தோட இடதுபுறம் நடராஜர் சபையும் எதிரில் தெற்கு வாயிலில் சாளரமும் இருக்குது. பக்கத்தில் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டிருக்கும். இத்தலத்தோடைய தீர்த்தங்கள் 2. சக்கர தீர்த்தம் வந்து கோயிலுக்கு முன்னாடியும், சங்கு தீர்த்தம் கோயிலோட பின்புறமும் இருக்குது.
இந்த தலத்து முருகப்பெருமான அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழை பாடியுள்ளார். திருப்புகழ இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடலும் இருக்குது. இந்த தலத்தில் உள்ள முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்து தன்னுடைய இரு தேவியரோட கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் ஏற்றியுள்ள இந்த தலத்து பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்குரிய தன்னுடைய பதிகத்தில் தினந்தோறும் ஓதுபவர்கள் வினை யாதும் அண்டாது, அவர்களுடைய வாழ்க்கையில் வருத்தம் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னும், தீவினைகள் இடர்கள் அணுகாது அப்படின்னும், துன்பம் என்ற நோய் அணுகாது இருப்பார்கள், இப்படி பலவாறு இந்த திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருவிற்குடி. இந்த தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு முறை இறைவனை தரிசனம் செய்ய வாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.